தேகம் மூலம் வாழும் அகந்தை உயிர் கனவாய் தோன்ற புத்தி முதலாம் பொய்யை தேடி பார்த்தால் காணோம். தேடும் முன்னும் இல்லை என்ன உயிரோ என்ன கனவோ. நினைவு எனும் நீரூற்று இப்ப இந்த இதே பாட்டுக்கு பொழிப்புரையா கொடுத்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. போருமா வெளியில ஆன்மீகம் இதே பகவானுடைய செய்யுள்களுக்கு பெரிய மேடை போட்டு எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அங்க பதவுரை பொழிப்புரை என்ன இருக்கு பாத்தீங்களா? நீங்க கேள்வி கேட்க முடியாது, அவர் கன்வெர்ட் பண்ண தெரியாது அவருக்கு, அவர் உள்ள உணர்ச்சியெல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தையை போட்டு கூட அவர் தனதாக்கிக்கல. போருமா பகவானுடைய செய்யுள்களை, இந்த மாதிரி பகவானுடைய செயல்கள் இல்லை, மொத்த ஆன்மீகத்தையுமே அவங்க அவங்க இன்டர்பிரேஷன். போருமா ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ். அதனாலதான் அறிதற்கு நீங்க வந்து இப்ப வந்து எங்கிட்டயே அறிஞ்சுக்கிறீங்க. இல்ல நான் காமிக்கிறது என்ன, உங்களுடைய இது இப்படிதான் இருக்கு. உங்களுடையதுன்றது கிடையாது, உள்கடையினுடைய தத்துவம் இதுதான். உள்ள நீங்க உள்ள ஒன்றும் இல்லை, அதனால அதை நீங்க பாராட்டக்கூடாது. அறிவையும் பாராட்டக்கூடாது, அறிவின்மையையும் பாராட்டக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுமே போய் பொய் அறிவு, அது விழிப்பு நிலை மாத்திரம் சேர்ந்தது. இப்போ கனவுல வந்து ஒரே துக்கமா படுறீங்க, எழுந்து பார்த்தா ஒரு ரத்த காயம் இல்லை, வீடு லாஸ் ஆகலை, ஜப்திக்கு போகலை, மனைவி ஓடி இல்லை, கணவன் ஓடி இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் எல்லாம் கனவுல வந்திருக்கு. ஆனால் எழுந்து பார்த்தா எல்லாம் காமா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி தான் கனவு கண்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய நான் என்னென்னமோ தாக்குட்டு இருக்கு, கரெக்டா? ஆனால் எழுந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அதில் வந்து யாரோ என்னமோ உங்களை எப்படியோ நம்பிக்கை துரோகமோ ஏமாத்திட்டோ பண்ணுறது முதற்கொண்டு நீங்களாவே கற்பனை பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் இங்கே நான் வந்து மொத்த விழிப்பு நிலையையும் தன்னுடைய கற்பனை மயத்துக்கு ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதில் அறிவு மாதிரியும் அது வந்து புத்தியிலேருந்து பேசும், எண்ணங்களா மனமா விரியும். இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அறியும் அது உண்மை அறிவாகாது. அறிதற்கு அறிதற்குன்னா என்ன, டு நோ. இந்த உலகத்துல இருந்து டு நோக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா நோயர் வந்து பொய்யன். ஹூ இஸ் த நோயர் இன் யூ? எண்ணமா உணர்ச்சியா? ஆக்சுவலா இது ரெண்டுமே பொய்யாச்சே. உங்களுடைய பௌதிக வெறும் பிசிக்கல் வாழ்க்கை கூட உண்மைங்க, உள்ள எண்ணம் வந்து பச்சை பொய். அதனால உள்ளதான் கடன்றாங்க, வெளியே கடன் கூட சொல்ல அவங்க. கடை வெளின்னு சொல்லலை அவங்க, உபதேசமா கடை உள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளி ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்து உள்ளுதான் கொண்டு வருது. அதனால உள்ளு ஒன்றும் இல்லைன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நோயர் இல்லை. அறிதற்கு அறிவித்தற்கு, அதாவது யாராவது டிக்ளேர் பண்ணி நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து இது பண்ணி, நான் இப்போ கிளாஸ் எடுக்கல, உண்மை உண்மையா இல்லை இல்லைன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா இருங்க தான் நம்மளுடைய ஒரே உபதேசம். ஏன்னா இல்லைப்பா, நீ சொல்லி பொழிப்புற பதவுரை போட்டுலாம் நீ ஒன்றும் சொல்லி கொடுக்குது ஒன்றுமே இல்லை, நீ ஒன்றுமே உணரலன்னு அர்த்தம். பொழிப்புற பதவுரையில் நீ சொல்லியிருந்தேன்னா நீ ஒரு ஃபீலிங்கை போய் பார்க்கலன்னு அர்த்தம். அறிவித்தற்கு அந்நியம் என்றாய். இங்கே எதையாவது விட்டு வச்சிருக்கா சொல்லுங்க. உங்களுடைய சப்போஸ் வந்து படித்தவனும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறான், வைஸ் சான்சலரும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறாரு, அவர் வைஸ் சான்சலரா? அவருக்குள்ள அந்த மாதிரி ஏதான அறிவு இருக்கா? தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட வைஸ் சான்சலருடைய மேதாவித்தனம் ஏதானு இருக்கா? ஒன்றுமே அக்ஷரமே தெரியாது. என்னங்க இது, இங்கே என்னென்ன ரவுண்ட் ரவுண்டாக ஜாங்கிரி ஜாங்கிரியா இருக்குன்ற மாதிரி படிக்காதவன், அவனுக்கு எழுத்தே தெரியாது, அவனும் தூங்கிட்டு இருக்கான். அவனும் படிப்பில் படிப்பறிவு இல்லாதவனா? ஸோ இங்கே வந்து உண்மை வந்து இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லாத அளவுக்கு பியூரா தான் தானாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தான் ஒரு மூணாவது லைன்ல சொல்றார். அறிதற்கு அறிவித்தற்கு யாராலேயோ அறிவிப்பு செய்யப்படுவதற்கு அந்நியமே இல்லாமல் ஒரு பொருள் தான் இப்போ இருக்கீங்க. அவிர்வதால் தான் என்பது அறிவாகும். எது பேரறிவாகும்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்
பூரண அறிவாகும். அதுக்கு பிறகு தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, பாழ் அன்று. பாழ்னா பிளாங்க் கிடையாது. நீங்க கூட அடிக்கடி பிளாங்க் பிளாங்க்ன்றீங்க, பிளாங்க் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு இங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் நம்ம ஃபுல்னஸ் மாதிரியும் அங்க சைலன்ஸா இருக்குது, பிளாங்க் மாதிரி நினைக்கிறீங்க. நோ, அது உண்மை, இது போய் அது உற்பத்தி பண்ணப்படாமல் தானாகவே சுரூபமாகவே இருக்கு. அதனால தான் தூக்கம்ன்றோம், எல்லாம் அற்ற நிலையை தூக்கம்ன்றோம். அறிவாகும் பாழன்று, பாழில் அரி அரி, அதை தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். அப்படின்னா நீங்க தெரிஞ்ச வேண்டியது என்ன, நீங்க வந்து உட்காருங்க வச்சுங்க, இட் இஸ் நாட் ஃபார் தாயமானவன் யூஆர் கோயிங் டு சிட், இட் இஸ் நாட் பிகாஸ் தாயமானவன் இஸ் ஆஸ்கிங் யூ டு சிட் டு கிவ் கம்பெனி டு ஹிம், யூ ஆர் நாட் சிட்டிங், யூ ஆர் சிட்டிங் ஃபார் நத்திங். ஈவன் ஆன்மீகத்தை கூட நீங்க உட்காரல, போருமா, அவ்வளோ சும்மா இருக்கணும். குழந்தைங்க கிட்டலாம் உங்க குழந்தைங்ககிட்டயே தெரியும், காத்தால அவன் தூங்கி எழுந்த உடனே பாருங்க, அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க, அவன் ஆக்சுவலா சும்மா இருவா அற்புதமா பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பறவைகள்லாம் பாருங்க, முழிப்பு வந்துடும் அதுகளுக்கு. ஏன்னா 6-7 மணிக்கு இருட்டில் வந்து கூட்டு அடைஞ்சிரும், அதுலேருந்து உட்காந்துட்டே இருக்கிறது தான் அதனோட தூக்கம். அப்படியே தூங்கிட்டு ஒரு மாதிரி அதுலேயே தூங்கிடும், டோஸ் ஆஃப் ஆகிடும். அப்படியே தூங்கிட்டு 2:30 மணிலேருந்து ஆரம்பிக்கும், குயில்கள்லாம் கத்த ஆரம்பிக்கும். வெறும குரல் கொடுக்கணும், நான் இருக்கேன்னு குரல் கொடுக்கல, அது பியூர் உணர்வு. பூமியை வந்து சூரிய உதய சமயத்துல வந்து அப்படியே பூமியை அப்படியே பசுமையாகவும் செழுமையாகவும் பல வண்ணங்களாகவும் அப்படியே மாத்த போற அந்த சூரியன் வந்து உண்மையா அதனுடைய நிறம் வந்து நிறமற்ற தன்மையா தான் அதனுடைய நிறம், கரெக்டா? சூரிய வெளிச்சம் நிறமற்ற தன்மையா இல்லையா? ஆனா மழை காலத்துல ஒரு வானவில்ல உற்பத்தி பண்ணி 7 வர்ணத்துல காமிக்குதா இல்லையா? முட்டைகள் எல்லாம் ஒரே வெள்ளையில ஓடு ஓடாதான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள உயிர் நம்ம இருக்கா இல்லையா? பாக்குறதுக்கு எல்லாம் ஒன்னா இருக்கு, மனிதர்கள் எல்லாம் பாக்கிறதுக்கு ஒன்னா தானே இருக்காங்க. ஏன் வேறுபடுறாங்க? உள்ள நான், உள்ள அகந்தை, அந்த உள் வந்து பச்சைப்பை. முக்கியமா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய வேண்டியது என்னன்னா, வந்து கதாபாத்திரங்கள் வந்து எங்கேருந்தோ வெளியிலேருந்து உருவாகல. உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கப்பட்டதால் நீங்க வந்து மனைவி இல்லை, ஆல்ரெடி வந்து பிறந்த உடனேயே வந்து பிறந்து கடைசி மூச்சு வரைக்கும் இன்னும் எடுக்க போற பிறவிகள் எல்லாமுமே பழைய பதவிகள். ஏன்னா இப்போ இந்த பகல் வந்து நம்ம மனித மனத்துலதான் 2019 செப்டம்பர் 29ஆம் தேதி மனித மனத்துக்கு தானே, வேற எங்க எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க? அதை வந்து இந்த உலகத்தை தான் நம்ம குறிப்பிடுறோம், அந்த உலகத்துக்கே தெரியாம அதை குறிப்பிடுறோம், கரெக்டா? அப்படின்னா நம்ம எவ்வளவு லூஸா இருக்கணும். நீங்க நம்ம பெத்த குழந்தைகளுக்கு கூட 2 வயசு வரைக்கும் அவனுக்கு அவன் பேரே அவனுக்கு செட்டில் ஆயிருக்காது, தெரியுமா? வெறும் ஏதோ இவன் கத்துறான் பாப்போம்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும், ஓயாம நம்மளை பார்த்து சிரிக்கிறான் லூஸ் மாதிரி. ஏன்னா எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு, வகப்படுத்துற மாதிரி பாஷை வருது பாத்தீங்களா? அங்கேருந்து நிறைய கன்ஃபியூஷன் வருது. பாஷை வரல, கன்ஃபியூஷன் வருது, நாகரீகம் வரல, நிறைய கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா திட்ட திட்டமா அவனுக்கு அடக்கறீங்க, இந்த வார்த்தைக்குள்ள நீ வந்து அடங்கு இந்த உணர்ச்சிய, கரெக்டா? அப்படியே விட்டுருந்தா இப்படியா இருந்திருக்கும்? ஒரு 5 அறிவு வரைக்கும் எப்படி இருக்கு? பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க, சூரிய வெளிச்சம் வரும், எனக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் இருக்கும், எங்கேயும் எந்த கவலை கிடையாது. ஏன்னா அங்க வந்து கவலை வந்ததுன்னா எண்ணம் இருக்கணும், நம்ம எண்ணத்தினால்தான் சீரழியிறோம், உண்மை இல்லையே? எண்ணங்கள் எல்லாம் கதாபாத்திரங்கள், கதாபாத்திரம் போட்டீங்கன்னா நிறைய மையம் கொண்டு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நான் அம்மாவாக்கும், நான் மனைவியாக்கும், நான் கணவனாக்கும், நான் சம்பாதிச்சு போடுறது, நான் அது வேற சம்பாதிச்சு போடுறோம். இதெல்லாம் வந்து அது உலகத்தினுடைய பொய்க்கூத்து, புரியுதா? சம்பாத்தியமே பொய்க்கூத்து, பணம் பொய்க்கூத்து, எல்லாமே நம்மளுடைய சிருஷ்டி. அப்படி படைச்ச கடவுளை நவுனாக்கினதும் நம்மளோட சிருஷ்டி, பொருமா? பெயர் சொல்லாக்கி அவரை ஒரு இந்த பேர் அடங்கு நீ, உனக்கு சாயந்தரம் தான் உனக்கு மரியாதை, இல்லாட்டி காத்தால தான் மரியாதை, 2 நிமிஷம் அவ்வளவுதான் மரியாதை. அதுக்கு மேல நான் கும்பிடுற இதே பேர்ல இருக்கிற கடவுள் வந்து பணம், கரெக்டா?
உண்மையா நம்ம அப்படிதானங்க இருக்கோம். நம்மளோட சேட்டை எல்லாம் என்னங்க, நான் தான் முக்கியம், நான் பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறேன், இங்க கடவுளுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா உள்ளேயே தானே கிடக்கணும். உள்ளே நீங்க கோட்டை விட்டீங்கன்னா இப்படிதான் எல்லாத்தையும் சீரழிவோம். கரெக்டா, பணத்துல ஏற்றத்தாழ்வுகள், அறிவுல ஏற்றத்தாழ்வுகள், ஆரோக்கியத்துல ஏற்றத்தாழ்வுகள், சமூக அந்தஸ்துல ஏற்றத்தாழ்வுகள், கதாபாத்திரங்களை ஏற்றத்தாழ்வுகள், நம்மளுடைய ஒவ்வொரு பார்வையும் உணர்ச்சி கொண்ட பார்வையா இல்லையா, சும்மாவா பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த உணர்ச்சி என்ன, தனக்குள்ள வச்சுருக்கிற அர்த்தம் பொதிஞ்ச வார்த்தைகளோட சேர்ந்து தானே அந்த எடை அங்க போட்டுக்கிட்டே இருக்கு அந்த பொருள் மேல. இதை வந்து நம்ம லேர்னிங்னு சொல்றோம்ல, இந்த லேர்னிங் எல்லாம் தேவையில்லைப்பா, அங்க ஒண்ணுமே இல்லை, உண்மை அறிவாகாது. இதெல்லாம் அறிவும் அறியாமையும் உண்மை அறிவாகாது. இதெல்லாம் பேர பெரிய நாசம், நாசப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரே வழி, ஜஸ்ட் பி. எண்ணம் வந்ததுன்னா கூட இந்த மாதிரி நான் யோசிக்கலையே, அங்க படுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க இல்லாமையே போயிட்டேன், இங்கே இருப்பேன், வெறும் இருப்பா இருப்பேன், எண்ணம் இல்லாத இருப்பா இருப்பேன், ஒலி இல்லாத இருப்பா இருப்பேன், உணர்ச்சியற்ற இருப்பா இருப்பேன். அப்போ அது என்ன இருப்பு, பேர் உணர்வு இருப்பு. சரியா, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் பண்ணுறீங்களா, இதை பீஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களா, இப்போ கிரக்ஸ் உணர்ந்தீங்களா? கதாபாத்திரங்கள் வரும்பொழுது நான் வந்து பல கதாபாத்திரங்களை கொள்ளுது. ஆக்சுவலாக ஒரு ஆள் தான், நிஜமாக நீங்கள் ஒரு ஆள் தானே. கனவு கூட எப்படி தப்பிக்கிறோம், நம்ம கனவுல எங்கேயோ போறோம், தப்பிச்சு போறோம், எதிரி ராஜாவா நம்ம மாட்டிக்கிட்டோம், அவன் பின்னாடி துரத்தி கொடுத்து வரான், கத்திய கொண்டு அப்படி குத்த வரும் பொழுது பல கதாபாத்திரங்கள்லேருந்து சாக போறோம் அப்படின்னு முழிச்சுக்கிறோம். முழிச்சுன்னு பார்த்தா ஒரு கத்தி கிடையாது, ஒரு ரத்தம் கிடையாது, எந்த எதிரி ராஜாவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி தப்பிக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி உள்ளத்து உணர்ச்சிகள், உள்ளத்துல எழும்புற எண்ண ஓட்டங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, வாங்க போங்க அப்படின்னு ஒண்ணுமே பாராட்டாதீங்க. அதை இருக்கட்டும், ஆனா நீங்க அங்க இல்ல, அப்படியே வந்துட்டு போட்டோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு என்ன ஆகும், எல்லாமே விழுந்துடும், பலம் இல்லாமல் விழுந்துடும். நீங்க அங்க ரிசீவரா இல்லைன்னா, பெறுநரா இல்லைன்னா, அந்த தபால பெறுபவரா நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களை உலகம் ஒண்ணும் பண்ண முடியாது, மனமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மனம்ன்ற ஒரு பொருளே இல்லை, அது ஆழ்ந்த உறக்கம் மெய்ப்பிச்சுக்கிட்டே இருக்கு. பிறவியே இல்லைன்றதையும் மெய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கு, மனம்தான் பிறவிகள். ஸோ மனமே இல்லைன்னா பிறவியே இல்லை, அது இங்கே தான் உணரணும். எப்போ நீங்க இப்போ இந்த உயிரோட இருக்கும் பொழுது உண்மையா மனம் இல்லைன்றது நீங்க உணரணும். அதுதான் தனியாக ஒரு நானும் இல்லைன்னு நம்ம போட்டிருக்கோம். அதை இப்போ பண்ணலாமா, நீங்க மட்டும் கண்ணுமூடி பண்ணுங்க, நான் சொல்லும் பொழுது திறந்தா போறோம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, உள்ளே சொல்லற சும்மா இருந்து பேரிருப்பு பேரறிவு பேரு உணர்வு மயமாய் நிரம்ப வேண்டும். தனி நான், அது வந்து கதாபாத்திரங்களாக உருவெடுக்குது. ஏன்னா வந்து உணர்ச்சின்றது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்ச்சி மன சம்பந்தப்பட்ட விஷயம் கூட இல்லை. ஆனால் உடலளவாக ஒரு மனம் வந்து உதிக்கிறது, அது வந்து அந்த உணர்ச்சி மயமா இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடல் நான் இல்லைன்றது வந்து திட்டவட்டமா நம்ம வந்து உணரணும். ஏன்னா மனிதன்றவன் மனசு மூலமா தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு விலங்கு வந்து உடல் மூலமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. ஒரு விலங்கினோட வீட ஊடகம் என்ன, நேரடியா உடல் உணர்ச்சி, பசி, தாகம், தூங்குதல், பயப்படுதல், இனவிருத்தி செய்தல், இதெல்லாம் அதனுடைய உந்துதல்கள், இன்ஸ்டிங்ஸ் இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன அதுலேருந்து வேறுபாடு, இந்த இதெல்லாம் கூட நம்மளுக்கு இருக்கு, அவைகளுடைய அத்தனை இருக்கு, ஆனால் எங்க இருக்கு, நம்ம வச்சுட்டுருக்கோம் டைரக்டா மனத்துல வச்சுக்கிட்டு. சரி, இப்ப பயத்தை காமிச்சிக்க வேண்டாம், இப்ப குழந்தை பெத்துக்க வேண்டாம், பொறுமா, இப்ப இது வேண்டாம், இது வேணும் அப்படின்னுட்டுலாம் நுணுக்கமா, இது வந்து இந்த ஆராயும் திறன்லாம் அங்கே கிடையவே கிடையாது, அது உடல் உணர்ச்சியே. நம்ம இந்த மனமா நம்ம வந்திருக்கிறதே வந்து அங்கேருந்து தான் எலிவேட் ஆகி வந்திருக்கோம், நிறைய ப்ரமோஷன் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கோம். ஏன்னா எல்லாமுமே மனம், பிரபஞ்சமே மனம், பிரபஞ்சத்தை விட்டு நம்மளுக்கு பிறப்பு இல்லை. பிரபஞ்சம் சொல்லும்போது நம்மளும் அடக்கம், நம்ம உடலும் அடக்கம், நம்ம மனமும் அடக்கம். ஏன்னா அதுக்குள்ளேருந்து தான் இந்த சயின்ஸ் வந்திருக்கு. ஆனா மனிதர்கள்ல மகான்களானவங்க, ஞானியர்களானவங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க,
நான் வந்து இங்க எங்கேயுமே இல்லை. அவைகளுக்கு தெரியாம அவைகள்கிட்ட இல்லை, பொறுமா, ஐந்தறிவு வரைக்கும் அவைகளுக்கு தெரியல, அங்க இல்லை, அவைகளுக்கு சான்ஸும் இல்லை, பாசிபிலிட்டிஸ் இல்லை, எல்லாம் கேட் எல்லாம் க்ளோஸ்ட். என்ன அது உடம்பா தான் இருக்கு, உடம்பா கூட இப்படி இருக்கும்னு கூட தெரியாது, நான் பசுவா இருக்கேன் அப்படின்னு தெரியாது. அதுக்கு அந்த எந்த வீட்டில் கட்டி போட்டிருக்காங்களோ, எந்த வீட்டில் என்னென்னலாம் உணர்ச்சி அவங்க பரிமாறிக்கிறாங்களோ அதுலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து அவர் விலங்கு மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாருன்னா இது என்ன பண்ணணும், ப்ரமோஷன் வாங்கிடும். அதே வீட்டில் இது மனுஷனாக போகிறோம், அவர் விலங்காக போகிறப்பார், இதோட கண்ணுக்குட்டியா, புரியுதா? அவ்வளோதான், இங்கேயே தான் எடுத்துக்கிறோம். இங்கேயே வந்து என்ன ஆகுது, அந்த உணர்ச்சி தாக்கப்பட்ட உணர்ச்சியோ தாக்குகிற உணர்ச்சியோ அதுக்கேற்ற ஆப்போசிட் சைடை எடுக்குது, எங்கேருந்து வேணால் எடுக்குது, பொறுமா, அதுதான் பிறவி. எல்லா உயிர்களுமே வந்து தனி ஜீவர்கள், அதில் வந்து ஆன்மா வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு, சப்ஜெக்டாக ஜொலிக்குது. அஞ்சறிவு வரைக்கும் ஆன்மாவும் இல்லைங்க, மனமே இல்லை, அதனால ஆன்மா இல்லை. இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனம் கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்குன்னா, ஆன்மான்னு ஒன்று இருக்கா, ஏன்னா இவனுக்கு கிளியராக மூணு நிலைகளில் போயிட்டு வரான். ஒன்றுத்துல வந்து உலகம் வந்து உலகமாகவே இவன் விரிகிறான், ஆ கனவுல உலகமாவே நேரம் விரிகிறான். இப்ப மாத்திரம் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், உலகம் வெளியில இருக்கு, உடல் அளவா குறிக்கிறான். இங்க விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் என்னங்க வித்தியாசம், கனவுல வந்து உலகமாவே விரிகிறோம், உலகமும் நாமே. அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா எதிர்க்க நின்று கனவுல பேசுறது, அவங்க பக்கத்தே உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டுட்டு இருக்கும்போது, தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதே ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ ஆஸ்பத்திரியில எமர்ஜென்சியில அட்மிட் பண்ணிருக்காம நீங்க அழுதுகிட்டு நிப்பீங்க பக்கத்துல கனவுல, புரியுதா? அந்த அவ ஆக்சிடென்ட் ஆனதும் உங்களுடைய கற்பனை, மனக்கற்பனை, அவளுடைய உடம்பும் உங்களுடைய மனக்கற்பனை, அவ என்னமோ இல்லாம போறான்றது பயமும் உங்களுடைய கற்பனை, நீங்களும் கற்பனை, உங்களோட கற்பனை. இங்கெல்லாம் வந்து உலகம் பிரிவுபடாம வந்து நீங்களே உலகமா இருக்கீங்க. அங்க இங்க மாத்திரம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து தனி உடல் கொடுக்கப்பட்டதுனால கடவுள் மாதிரியே அஞ்சு சக்திகள், ஞான சக்திகள், கர்ம சக்திகள் அப்படின்னு உடம்பு கொடுக்கப்பட்டதுனால என்ன நினைச்சிருக்கோம், அங்க போக போறேன், அது வெளியில இருக்கு, இன்பம் வெளியில இருக்கு, துன்பம் வெளியில இருக்கு, என்னோட சாய்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் பண்றது வந்து நான். ஆனா இதுவும் ஃபுல்லா எடுக்கப்பட்ட படம், முழுவதுமாக நான் வந்து பல கதாபாத்திரங்கள் அங்க புனையப்பட்டு, பொண்ணு பிறந்த உடனே ஷீ இஸ் கோயிங் டு பி எ வைஃப் ஃபார் சம் ஒன், ஷீ இஸ் கோயிங் டு பி எ மதர் ஃபார் சம் கிட்ஸ், ஷீ இஸ் கோயிங் டு பி த மதர் இன் லா ஆர் கிராண்ட் மதர், பி இட் எனி ஃப்ரெண்ட் ஆர் எ வெல்விஷர் இன் த சொசைட்டி, எல்லாமே எல்லாமே அவ தானே. ஸோ அப்படின்னா என்ன, எல்லாமுமே வந்து கற்பனை, எதனோட கற்பனை, நான் பிரிஞ்சு கற்பனை ஆகிக்குது. இதை தான் வந்து குரு வந்து தடுக்கிறார், வேற யாரும் தடுக்கலை. ஆன் அவன் காமிச்சிட்டு பொய்ய பொய்யன்னு உணர்த்தி சுட்டி காட்டி இங்க ஹால்ட் பண்ணுங்கன்றார். நீங்க கதாபாத்திரங்களை உருவாக்காம வாழறது தான் ஃபர்ஸ்ட் சாமர்த்தியம். நீங்க யாராவுமே மாறக்கூடாது, நீங்க இளமதியே சந்தேகிக்கணும், நளினாதேவியே சந்தேகிக்கணும், புரியுதா? அது எப்பேற்பட்ட நளினாதேவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட தங்களை உங்களை பத்தியே நீங்க பெரிய இமேஜ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த இமேஜ் எல்லாம் கூட அங்க தேவையில்லை, உள்ள விசாரத்துல தேவையில்லை. அதே மாதிரி உங்களை பத்திய நிந்தனைகள் வச்சிருந்தாலும், குறைகள் வச்சிருந்தாலும் அதுவும் தேவையில்லை, ரெண்டுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இளமதியே யார் அப்படின்னு போது கதாபாத்திரம் அங்க நிக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பையனை நேர கண்டிக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒரு சின்னதா ஒரு வேலைக்கார பையன் இல்லாட்டி யாராவது ஒருத்தருக்கானா அவனை திட்டுற மாதிரி அவங்ககிட்ட கண்ணை காமிச்சிருவான், உன்னை திட்டுறேன் அப்ப இவன் ஒழுங்கா சாப்பிட்டுருவான், ஆஹ் உன்னை அடிக்க பாரு அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். அவங்க கூட நம்ம உரிமையா சொல்லிக்கலாம், அவனுக்கும் தெரியும் இது வந்து வெறும் பொய்யான ஒரு கோபம் அப்படின்ட்டு. நீ மாத்திரம் சாப்பிடல, ஆக்சுவலா அவன் சாப்பிட்றதுக்கு இருக்க மாட்டான், இங்க தட்டுல இதுக்கு சாதத்தை வச்சுட்டு அங்க என்ன பண்ணுவோம், நீ மாத்திரம் எடுத்து இப்ப சாப்பிடல அப்படின்னு அது உடனே பயந்து சாப்பிடுவோம், அதை போல உள்ள வச்சுக்கணும் நம்ம, புரியுதா? எங்கேருந்து வந்த நீ, என்ன நிறைய உணர்ச்சி வசப்பட்டிருக்க, உணர்ச்சி வசப்பட்டது வந்து விலங்குக்கு சேர்ந்தப்பட்டது, விலங்கு உணர்ச்சி மயமாவே இருக்கு. இந்த இடத்துல மலைஜலம் கிடைக்குது, இந்த இடத்துல புணருது, இந்த இடத்துல அப்படியே ஆகாரத்தை தேடிக்கிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் ஆகார நாட்டம் தான், பய நாட்டம் தான், அவ்வளவுதான். இறப்பும் தெரியல, பிறப்பும் தெரியல, பிறந்திருக்கோன்றது கூட தெரியறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து எல்லா சயின்ஸ் எல்லாம் ஃபுல்ல பக்கத்துல நிக்குது. இந்த சயின்ஸ் எதுக்கு உபயோகப்படணும், உண்மையில இவர்கள் தான் நாமா, இந்த படம் முதல் படம் போட்டோம்ல, இவர்கள் எல்லாம் தான் நாமா, இவர்கள் எல்லாம் தான்.
மனிதன்கிட்ட அட் எனி மூமெண்ட் இப்படித்தான் இருக்கும். ஞானி வந்து இதை விட்டு விலகி இருப்பார், விலகி எங்கேயோ போயிருப்பார். இது இல்லாமே போயிருக்கும், இல்லாதது இல்லாத இல்லாம போயிருக்கும். அதை உபதேசம் பண்றதுக்கும் பண்ணிட்டு இருப்பார். அந்த விஞ்ஞானத்தை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, கிளியரா சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒன்னேன்னு இங்க ஒன்னும் பிரபஞ்சமே போய், ஏன்னா கனவுல படைக்கிறீங்களே நீங்க, உங்களுடைய எதிரியை நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவர் வந்து உங்களை கொத்த வர மாதிரி நினைக்கிறீங்க, உங்க ராஜ்யத்தை அபகரிக்கிற மாதிரி நினைக்கிறீங்க, உங்களுடைய மனைவி குடும்பம் சொத்து இத்து எல்லாத்தையும் சூறையாடுற மாதிரி நினைக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கொலாப்ஸ். அப்படி எல்லாமே உங்க கற்பனை, நிஜமா நடக்கவில்லை. எழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஒரு துளி கூட ஒரு இது இல்லை. அப்படின்னா என்ன, உலகத்தையே படைக்கிற அளவுக்கு உலகமாகவே இருக்கின்றது நான். இங்கே மாத்திரம் அது படைக்கலைன்றது எப்படி பொய்யாயிடும், இங்கே படைச்சிக்கிட்டே இருக்கு. இங்கே நான் நம்ம அன்றி அங்கே உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் விழிப்பு நிலையிலையும். ஸோ ரெண்டு நிலையுமே பொய் நிலை, ஈக்குவல் நிலை. கனவு தான் நனவு, நனவு தான் கனவு. இங்க வந்து உங்களுக்கு மொத்தம் தனியா பாடி கொடுத்துருக்க மாதிரியும், அதுக்குள்ளதான் நீங்க நானை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும், உங்க மனத்துக்குள்ள யோசனை பண்றது வந்து வெளியில தெரியாத மாதிரியும், இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனை, உங்களோட கற்பனை. ஏன்னா உங்களுக்கு வர அந்த கற்பனை கூட வந்து நீங்களா வந்து உருவாக்கி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பின்னிக்கிட்டே இருக்கீங்க, வலை பின்னிக்கிட்டு இருக்கீங்க, உங்க உலகமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க, உலகமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால நிறைய எண்ணங்கள்லாம் உருவாக்கி உருவாக்கி ஒரு எண்ணத்தோட இன்னொரு எண்ணத்தை சேர்க்கறது, இல்லாட்டி விளக்கிறது, உடைக்கிறது, மாத்துறது, இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு என்னென்னவோ பண்றோம் இல்ல. இந்த மாதிரி ஏன் அது பண்ணுதுன்னா, அது அது வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டுடுச்சு. நான் பொறுமா அதை வந்து இந்த எண்ணங்கள் மூலம் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஓடி போயிடும். அது ஓடி போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை ஃபர்ஸ்ட் தசை திருப்பி விடும். அதனாலதான் இது வந்து ரொம்ப அற்புதமான கேம், ஆக்சுவலா விளையாட்டு, ஆன்மஞானம் விளையாட்டு. இதை விட ஈஸி கிடையாது. ஆக்சுவலா இது ஈஸி, இது ஆன்மஞானம் ஈஸி. உலகம் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஐயோ அது பெரிய பிரம்ம வித்தப்பா, அது பிரம்ம வித்தனால என்ன அர்த்தம், முடியவே முடியாது அப்படின்னு பண்ணிடுச்சு. ஆக்சுவலா உங்களுடைய லௌகீகத்துல நீங்க அங்கேருந்து இங்க வரணும்னா கூட மெனக்கட வேண்டியதா, கரெக்டா? இதுதான் கஷ்டம். சீக்கிரமா போயிடும், ஏன்னா சத்சங்கம் முடிஞ்சு போயிடும், நீங்க போய் ஆகணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் எண்டு இருக்கு. அந்த ஆன்ம பொருளை நீங்க உணர்த்திட்டீங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது, எப்பவுமே அங்க இருப்பீங்க. ஈஸியஸ்ட் வேற சூக்குமத்தை தெரிஞ்சுக்கிட்டு புத்தியை நிர்மலமா ஆக்கிட்டு எந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கும் ஆட்படாம, எந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கும் ஆட்படாமன்னு என்ன அர்த்தம், ஒரு ஒரு கதாபாத்திரங்களா அங்க மாறிடக்கூடாது. அந்த உணர்ச்சியை கொண்டு வரதே கதாபாத்திரம், எண்ண மயமா தான் அது டிஸ்பிளே ஆகும், அலுப்பு மயமா, வெறுப்பு மயமா, சலிப்பு மயமா டிஸ்பிளே ஆகும். அதனால எல்லாம் உண்மையில நானே இல்லை. அதுக்குதான் உடனடியா குருவால் உபதேசிக்கப்பட்டு நேரடியாக கேட்கப்பட்டு கருத்துல ஊன்றி ஆழ்ந்த உறக்கத்தை பக்கத்துல வச்சுக்கோங்க. எது வந்தாலும், எப்பேற்பட்ட இளமதி வந்தாலும், நளினாதேவி வந்தாலும், தாய்மானவன் வந்தாலும், எனக்கே நான் வந்தாலும், நானே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். சதா வந்து நான் பண்ணிட்டு இருக்குதுன்னு அதுதான், அதுல கிடைக்கிற தெளிவுல தான் நான் இவ்வளவு அறுதிட்டு உறுதியா சொல்றேன். பிரபஞ்சத்தையே இல்ல, அது இருக்குன்னு நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையே இல்லை, அந்த டாக் கூட தேவையில்லை. பொறுமா, அது கருணையினால நடக்குது. உபதேசம் நடக்கிறதே எதுக்கு, கருணையினால நடக்குது. நம்மளுக்கு அடைஞ்ச லைட்டை வந்து உடனடியாக எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும். இங்கே உள்ள எந்த ஜீவராசிலையுமே நான் இல்லை, அது அஞ்சறி வரைக்கும் துல்லியமாக நம்மளுக்கு தெரியுது. அது உணர்ச்சிகளால் கட்டப்பட்டிருக்குன்ற, நம்மக்கிட்ட உணர்ச்சிகளை பேசுறவன், கதாபாத்திரமாக மாற்றி ஒதுக்கி வச்சுக்கிறவன், சௌகரியமானதை ஒதுக்கி வச்சுக்கிறதும் அசௌகரியமானதை தள்ளி விடுறதுமா, இப்படி 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 அவன் இருந்துகிட்டே இருக்கான். அவனோட இருப்பு தான் பொய்யுங்க, அவன் தான் பிறவியை கொண்டு வரான், அவன் தான் பிறப்பை கொண்டு வரான். ஏன்னா அவனுக்கு தான் நாட்டம், அவன் தான் இந்த எண்ணங்கள், அவன் தான் இந்த உணர்ச்சி மயங்கள். இதுக்கு என்ன பண்ணணும், உள்ள வந்து கட்டா கட்டையா வந்து சும்மா இருக்கணும். முதல்ல கொஞ்சம் இதுவா இருக்கும், ஆனாலும் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு எண்ணம் வந்து தானே பார்வை பார்வை. நம்ம வந்து எப்படி குழந்தைக்கு சாதம் ஊட்டும் போது என்ன பண்றோம், அவனையே சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்றோம், இந்த பையனை பார்த்து முறைக்கிறோம்,
சும்மா நம்ம வச்சிருக்கிற வளர்ந்த பையனை ஒரு 10 வயசு 12 வயசு பையன்கிட்ட சொல்லிட்டு நான் நல்லா திட்டுவேன், அடிக்க கூட வருவேன். நீ பேசாம அவன் ஆட்டோமேட்டிக்காக கப கப கபுன்னு சாட்டுருவான், அடுத்தது நம்மளுக்கு தான் விடணும்ன்ட்டு. புரியுதா? எல்லாம் நானுக்கு பயம் இருக்கு. அவட என்ன பிடிச்சி அதை திட்டுவான், அவனை திட்டுவான், நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு ஒரு குச்சி எடுத்து அப்படி தூக்கின உடனே இவன் கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிடுவான், நான் சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன்னு கொஞ்சம் சொல்லுவான். புரியுதா? அதை போல நம்ம என்ன பண்ணோம், எண்ணங்களா வந்ததுன்னா வந்து பாரு அங்க பாரு தூக்கத பாரு ஆளே இல்லை என்ன இங்கே ரொம்ப பேசிகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஸ்பாட்டில் ஓவர். ஆக்சுவலாக ஒரு க்ஷணத்துக்கும் குறைவான காலம் தான் ஆன்மஞான ப்ராக்டிஸ். அதை வந்து நான் ஃபிசிக்கலாக ஒரு க்ஷணத்துக்கு குறைவுன்னு சொல்ல, ஆனால் ஒவ்வொரு க்ஷணத்துலையும் பண்ணப்பட வேண்டியது, உங்கள் உறுதி ஆற வரைக்கும் பண்ணப்பட வேண்டியது. பார்த்தீங்கன்னா உலகமே இல்லை, வானமே இல்லை, அப்போ தான் உங்கள் உடம்பு வாழ்க்கை கூட சுகிக்கும். உடம்புல எல்லாம் எதுவும் இதுவுமே இருக்காது, வியாதி இது எது எல்லாம் மனத்தால் வந்தது, பிறவியே மனத்தால் வந்தது. ஸோ மூலத்தையே நம்ம விஷ விருட்சம் வந்து மனம், நான் வந்து கதாபாத்திரங்களோடு கூடிய பொய்யர்கள் பொய்க்கூட்டங்கள் அத்தனையும் தகர்க்கணும். தகர்க்கறதுக்கு உள்பார்வையை வளர்த்துக்கணும். வெளியில் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஏன் நான் தான் வெளியில் போய் எண்ணமாக தான் பேச போகிறீங்க, உங்கள் எண்ணங்களை தான் தெரிவித்து வெளில போகிறீங்க. இங்கே உள்ள சுத்திகரிக்கப்பட்டுடுச்சுன்னா எந்த அளவுக்கு பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியும்ல, எந்த அளவுக்கு இவங்களோட எதிர்க்கணுது, இவங்கள பார்க்கணும், இவங்களோட பேசணும், இவங்களோட டிரான்சாக்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே இங்கே வந்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நான் போய் அடிப்படையில் போய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்பன் கிளியராக இருக்கும், தெளிவு வந்து கிளியராக இருக்கும். அன்றாட வாழ்க்கையினுடைய ஆக்டிவிட்டியில் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஒருத்தர் வந்து அனாவசியமாக நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம உள்ள ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம், உள்ள இதுக்கு மேலே நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன் எனக்கு தான் சொல்லிப்போம். அவர் பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் நம்மளுக்கு உள்ளே போவாது அடுத்த செகண்டில். போருமா? இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? இதெல்லாம் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஆனந்தமயமான வாழ்வு இருக்கு, ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது வந்து பெரிய பொருள் தான். இதோ இதுதான், இது வந்து ஆக்சுவலாக வந்து தலையில் பொள்ளையே இந்த இடத்துல ஏன் போட்டிருக்கோம், ஏன்னா வலது மார்பகத்தில் தான் 72,000 நாடிகள் ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து அப்படியே வருது வியாபிக்குது. ஒரு செல்லுக்கு 72,000 நாடிகள் போகுது, ஒரே ஒரு செல் கரு வரும்போது உயிர் அணுவா ஒன்று மாறும்பொழுது 72,000 நாடிகள் போகுதுங்க, மீதி எல்லாம் அணுக்களால் சூழப்பட்டிருக்குங்க. எல்லா மெசேஜஸ் எல்லாமே மெசேஜ். ஒரு மணல் துகள் வந்து மெசேஜ், அது மணல் துகளாக இவ்வளோ அணுவனுடைய ரொட்டேஷனாக இருக்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து மனிதன்கிட்ட வந்து இங்கே வந்து நான் வந்து உற்பத்தி ஆகுது, நான் வந்து மனமாக வந்து அப்படியே இவனுடைய உலகமாக கதா பல கதாபாத்திரங்களாக உணர்ச்சி மயமா நான் வந்து உற்பத்தி ஆகும் பொழுதே எண்ண ஓட்டங்கள் வந்து இவனை வியாபிக்குது. அதை தவிர அவனுக்கு உலகம்னு ஒன்றும் இல்லை. அது வெளியிலேருந்து அவன் உள்ள வந்து தெரியாத, குரு உபதேசம் இல்லாத, தானும் அறியாத, பாக்கியம் செய்யாத, அனுகிரகம் பெறாத அந்த காலத்திலேருந்து அவன் இப்படி வந்துட்டான், பிரிஞ்சு நின்றுட்டான். அதனால இப்போ நிற்கிறான். நல்ல பூர்வ புண்ணியத்தினாலையும் அனுகிரகத்தினாலையும் அவன் குருவை சந்திச்சுட்டான், குரு அவனை சந்திச்சுட்டார். எப்படியோ ஏதோ ஒன்று நிகழ்ந்துடுச்சு, முடிவு ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு? பொய்க்கு முடிவு ஆரம்பிச்சிருச்சு, இந்த பொய் இருப்புக்கு முடிவு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவன் ஞானமயமாக இவன் ஃபுல்லாக வியாபிப்பான், எதை செய்யணுமோ அதை செய்யறது, எதை செய்யக்கூடாதோ செய்யாமல் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே இதை அடிப்படையாக கொண்டது, சும்மா இருத்தல் அடிப்படையாக கொண்டு தான் பெரிய பேரறிவு பேரிருப்பு பேருணர்வு அப்படின்றது. ஏன்னா இது போச்சுனாலே, இந்த பொய் உலகம் போச்சுனாலே இங்கே வந்து இது நிரம்பிடும். இதுதான் இதனுடைய இது. நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு கூட 24/7 பண்ணுங்க, மற்றபடி காத்தால சாயந்தரம் பண்ணுங்க. அப்புறம் நேரடியாக அடிக்கடி வாங்கும் சந்தேகங்கள்லாம் போட்டு உடைங்க. என்ன சின்ன சந்தேகமாக இருக்கட்டும் பெரிய சந்தேகமாக எல்லாமே போய் உடைங்க. சரியா? முடிச்சுக்கலாமா? ம்